வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ பசங்களுக்குள்ள நோட்ஸ் புக்ஸ்லாம் ப்ரௌன் ஷீட் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் எப்போவுமே இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் ஒரு ஃபுல் குயராக வாங்கிடுவேன். இந்த ப்ரௌன் ஷீட்லேயுமே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் உள்ளது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பேப்பர். இது வாங்காதீங்க, இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் உள்ளதுனாக்கி நமக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பசங்க கேரி பண்ணும்போது அதோட தண்ணி சாப்பாடுலாம் கொட்டினாலும் நமக்கு நீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷீட்டுக்கு பதிலாகிட்டு நோட் புக்ஸ்லாம் பைண்டிங் பண்ணுவாங்க, இப்போ அந்த பைண்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. இந்த ப்ரௌன் ஷீட்டு நிறைய டைப்பில் நமக்கு போடலாம், நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டைப் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்புக்கு தேவையான பேப்பரை நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ போதும், இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, இந்த நோட்புக்கை மிடில் குறைச்சிக்கலாம். மிடில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுடுங்க. இப்போ இந்த போர்ஷனை ஃபோல்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நல்லா மடிச்சு விட்டுடுங்க. இதே மாதிரி அடுத்த சைட்லையும் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த சைட்லையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இதில் ரெண்டு சைடில், பேக் சைடில் ரெண்டு சைடில், நாலு சைடில் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டுருங்க. இந்த டைப்பில் நம்ம ப்ரௌன் ஷீட் போடுறதுக்கு ஃபோல்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரௌன் ஷீட் போடுறது இது வரைக்குமே எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான், இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கார்னர் போர்ஷனில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடில் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போர்ஷனை உள்ள அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி இந்த சைடு இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ நீட்டாக வந்துருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நாலு கார்னரில் உள்ள சின்ன போர்ஷன் இந்த பார்ட்டை மட்டும் உள்ளே தள்ளணும். இது இப்படி டைரெக்டாகவும் நீங்கள் தள்ளலாம், அல்லாட்டி இந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு கூட தள்ளலாம். இது என்ன பண்ணால் இந்த சின்ன போர்ஷனை இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டா போதும். லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஒரு மடிப்பு தெரியுதுல, இந்த மடிப்பு வரை நம்ம உள்ளே தள்ளணும். ஸோ இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி வரும், இதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லா சைடும் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் நீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. எங்கேயும் கிளியவோ கசங்கவோ எதுவுமே இல்லை, பாருங்க அழகாக வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தடு. இனி லேபிள் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ எல்லா நோட் புக்ஸும் ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் பண்ணியாச்சு. இனி நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க. ஆனால் இங்கே மும்பையில் திரும்பவும் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பெரிய கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.